வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கத்தாரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கத்தார் நடத்துகிற ஏஎஃப்சி ஆசிய கோப்பை கத்தார் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்றைக்கிலிருந்து தொடங்கி இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு பேக்கேஜ்களை உள்ளடக்கிய டிக்கெட்டுகளோட விலை 25 ரியால்கள். பேக்கேஜ்களில் ஒற்றை போட்டி டிக்கெட்டுகள், போட்டியோட முதல் சுற்றுக்கான விருப்பமான குழு தொகுப்புகள், குழு நிலைகள் மற்றும் பிற விருப்பங்கள் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. டிக்கெட்டுகள் கட்டம் கட்டமாக வெளியிடப்படும் தெரிவிச்சிருக்காங்க. டிக்கெட்டுகள் ஏற்பாட்டு குழுவோட இணையதளத்திலையும் ஏஎஃப்சியோட இணையதளத்திலையும் கிடைக்கும். அதே சமயத்தில் ஆசிய கோப்பை கத்தார் 2023 உள்ளூர் ஏற்பாட்டு குழுவோட சந்தைப்படுத்தல் மற்றும் தகவல் தொடர்புகளோட நிர்வாக இயக்குனர் ஹசன் ரபியா அல்குவாரி ரசிகர் நுழைவு விசா அல்லது ஹயா அட்டையோடு இணைக்கப்படாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. போட்டிகள் ஜனவரி 12 இருந்து பிப்ரவரி 10, 2024 வரைக்கும் நடக்கும். இதில் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் இருந்து 24 அணிகள் பங்கேற்கிறதாக குறிப்பிட்டிருக்காங்க. 7 உலகக்கோப்பை மைதானங்கள் உட்பட 9 மைதானங்களில் 51 போட்டிகள் நடக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய தூதரகம் ICBF-ஓட இணைஞ்சு அக்டோபர் 13 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிறப்பு தூதரக முகாமை நடத்துறதா அறிவிச்சிருக்காங்க. அல்கோரோட கோர்பே ரெசிடென்சியல் முகாமில் நடக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் புதுப்பிக்கிறது, சான்றளிக்கிறது மற்றும் பிற தூதரக சேவைகள் எளிதாக்கப்படும். அல்கோர் மற்றும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதிகளில் வசிக்கிற இந்தியர்கள் தூதரகத்தோட சேவைகளை பெற சிரமப்படுறத கருத்தில் கொண்டு அல்கோரில் தூதரக முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த முகாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 9 இருந்து 11 வரைக்கும் நடக்கும். ஆன்லைன் விண்ணப்பத்தை நிரப்புறதுக்கான உதவி காலையில் 8 இருந்து கிடைக்கும். சேவை தேவைப்படுறவங்க போதுமான ஆவணங்களோட நகல்களை கொண்டு வரணும்னு ICBF தெரிவிச்சிருக்காங்க. சேவைகளுக்கான கட்டணங்கள் பணமாக மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இதற்கிடையில் ICBF இன்சூரன்ஸ் டெக்ஸுக்கும் முகாமில் செயல்படும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு 7046-2114 மற்றும் 6610-7444 எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. மெட்ரோலிங்க் சேவைகளை அனுபவிக்க பேருந்தில் நுழையும் போதும் மற்றும் புறப்படும் போதும் QR கோட் அல்லது கர்வா ஸ்மார்ட் கார்டு ஸ்கேன் செய்யலாம்னு அறிவிச்சிருக்காங்க. ஜெனீவா சர்வதேச மோட்டார் ஷோ நிகழ்வுக்கு தயாராகிற வகையில் லுசெல் போல்வியார்டில் இருக்கிற பிரதான சாலை மூடப்படும் லுசெல் சிட்டி அறிவிச்சிருக்காங்க. அக்டோபர் 11 இருந்து அக்டோபர் 15, 2023 வரைக்கும் சாலை மூடப்படும் குறிப்பிட்டிருக்காங்க. இயற்கை எழில் கொஞ்சிற அல்துமாமா பூங்கா உள்ளூர்வாசிகள் மற்றும் பார்வையாளர்களுக்காக சீக்கிரமே திறக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. 4400 சதுர மீட்டர் பூங்காவில் பெஞ்சுகள், குழந்தைகள் விளையாட்டு மைதானம், உடற்பயிற்சி பகுதி மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகளுக்கான இடம் இது எல்லாமே இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. பார்க் பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் பல்வேறு வகையான மரங்களோட பசுமையான அழகில் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க. லுசெல் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டில் நடந்த ஃபார்முலா 1 கத்தார் ஏர்வேஸ் கத்தார் கிராண்ட் பிரிக்ஸ் 2023 ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் முடிவடைஞ்சதில் உயரிய அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானி நேரில் பார்த்துருக்காங்க. வருகையோட தொடக்கத்தில் ஹிஸ் ஹனஸ் அமீர் பங்கேற்கிற அணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பந்தய நிர்வாக பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சுருக்காங்க. இதன்போது பிரதான பந்தயத்துக்கு முன்னாடி ஃபார்முலா 1 கார்களோட சமீபத்திய தயாரிப்புகள் மற்றும் உபகரணங்கள் குறித்து விளக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ரெட்புல் டிரைவர் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் பட்டத்தை வென்ற முக்கிய பந்தயத்தை ஹிஸ் ஹனஸ் அமீரும் பார்த்துருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைக்குரிய கோல்டு நெட் ரேட்டு 22 கேரட் 1 கிராம் 215 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. 24 கேரட் 1 கிராம் 227 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. இது போல் இம்பார்ட்டன்ட் நியூஸை டெய்லி தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.